வந்து நம்ம கத்திரிக்காய் சாப்ஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது, தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி, ஒரு ஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 6-7 கத்திரிக்காய் பொடியாக கத்திரிக்காய் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன். ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கோங்க. 5 ஸ்பூன் நான் எண்ணெய் விடுறேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, சவந்து வரட்டும். கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க, அது கொஞ்சம் செவக்கட்டும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, அது 2 வதக்க வதக்கிட்டு. மிளகாய் பொடி, அது 1 வதக்க வதக்கிட்டு. மிளகு பொடி கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்குங்க, வதக்கிட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கணும், நல்லா செவந்து வரணும். வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. இதை செஞ்சு பாருங்கள், நான் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய விதத்தில் பண்ணலாம், நான் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.